நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். பதவியை துறந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தது சிக்கல், தலை தப்புமா? எப்போதிலிருந்து இந்த சிக்கல் வந்தது, எதனால் வந்தது, தலை தப்புமா இல்லையா, இந்த மூன்று விஷயங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் பதவியை துறந்து விட்டார். இனிமே பிரச்சனை கிடையாதுப்பா, ஏன்னா அவர் தான் ஒற்றை தலைமையாக வரப்போகிறாரு. கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக அவர் தான் வரப்போகிறாருங்க. உட்கட்சி தேர்தலானது நடத்தி முடித்தாங்க. 28ஆம் தேதி பொறுப்பாளர்கள் யார் என்று அறிவித்தாங்க. அதில் செயற்குழு உறுப்பினராக இருந்தாலும் சரி, பொதுக்குழு உறுப்பினராக இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் ஒற்றை தலைமையை நோக்கி நகர்வது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலே கிடையாதுப்பா. இனி அதிமுகவுடைய ஒற்றை முகம் எடப்பாடி பழனிசாமி தான் என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த உட்கட்சி தேர்தல் நடந்து முடிந்து யாரெல்லாம் பொறுப்பாளர்கள் என்று அறிவிக்கின்ற பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலே வந்தது. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டாரு. தன்னுடைய சொந்த கோட்டையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டையை விட்டுட்டாரு. ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பொறுப்பாளர்களை நியமிப்பது கத்திமலை நடப்பது போன்றுதான். சேலம் மாநகராட்சியினுடைய மாவட்ட செயலாளரை பொறுத்த வரைக்கும் வேதாச்சலம் கேட்குறாரு. அதே மாதிரி சேலத்தினுடைய புறநகர் மாவட்ட செயலாளர் பதவியை வந்து இளங்கோவன் கேட்குறாரு. எத்தனை ஆண்டு காலமாக மாவட்ட செயலாளர் பதவி வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுப்பாரா? ஜெயலலிதா காலத்திலிருந்தே மாவட்ட செயலாளர் பதவியை அவர் வகித்திருந்தார். இன்னைக்கு அதிமுக தலைமையில் இருந்து கொண்டு தன்னுடைய பதவி விட்டு கொடுப்பாரா? எப்படி தான் சிக்கலை தீக்க போகிறாரு அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. கடைசியில் பார்க்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவி விட்டு கொடுத்து விட்டார். அவருக்கு ஒரு நம்பிக்கை, எல்லாமே நம்ம ஆதரவாளராக தான் இருக்காங்க, நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைமையாக அறிவிக்க மாட்டாங்களே என்ன அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் காரணமாக மாவட்ட செயலாளர் பதவியை விட்டு கொடுத்தார் தன்னுடைய வலதுகரமாக இருந்த இளங்கோவன் அவர்களுக்கு. அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை தந்திருக்கிறது. திடீரென சேலம் மாவட்டத்தினுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொதித்திருக்கின்றார்கள். இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க, என்னங்க இது, கட்சியில் இவ்வளோ பூகம்பம் வெடித்திருக்கிறது, கடைசியில் உங்கள் மாவட்டத்திலேயே கோட்டை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக ரொம்ப பெரிய கட்சிங்க, ஜனநாயக பூர்வமாக செயல்படுகிறது. இவ்வளோ பெரிய கட்சியில் சலசலப்புகள் இருப்பது வழக்கம்தான். எந்த கட்சியில் தான் சலசலப்பு இல்லை? ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைகள் இருந்தால் சண்டை சச்சுறு வரலையா? ரெண்டு குழந்தைகள் இருக்கின்ற இடத்தையே இப்படி வருதுன்னா இந்த கட்சியில் எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சச்சரவுகளும் சண்டைகளும் வருவது இயல்பு தான். அதனால் இதெல்லாம் வந்து காலத்தால் அடங்கி போயிடும். கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா விவாதங்களும் சலசலப்புகளும் இல்லைன்னா உயிரோட்டமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவார். ஆனால் அவருக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு சவாலாகவே அமைந்திருக்கிறது. சேலம் மாவட்டத்தினுடைய ஒன்றிய செயலராக இருக்கின்ற வையாபுரி அவர்கள் இளங்கோவன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாங்க பாருங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றிய செயலாளர் பதவியே வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணியிருக்கின்றார். அவருடன் சேர்ந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சில ரத்தத்தின் ரத்தங்கள் கொதித்திருக்கின்றார்கள். வையாபுரியை பொறுத்த வரைக்கும் இந்த இளங்கோவன் அவர்கள் எப்போ மாவட்ட செயலராக வந்தாரோ அப்போதே என் பதவியை ராஜினாமா பண்ணுறேன், அவர் மாவட்ட செயலராக இருக்கிற வரைக்கும் நான் ஒன்றிய செயலராக இருக்க மாட்டேங்க. ஏன்னா இளங்கோவனை பொறுத்த வரைக்கும் இப்போ கட்சிக்கு வந்தவங்க, நாங்களாம் ஆதிலிருந்து கட்சியில் இருக்கிறோம், இன்றைக்கி வந்தவங்க கீழே போய் நாங்கள் எப்படிங்க வேலை பார்ப்பது, அதனால் நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு திடீரென வையாபுரி அவர்கள் போர்க்கொடி உயர்த்தியிருக்கின்றார். பதவியும் ராஜினாமா பண்ணியிருக்கின்றார். அவருக்கு வந்து ஆதரவாக பல ரத்தத்தின் ரத்தங்களும் தங்களுடைய பொறுப்புகளை துறக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் குஷியாக இருக்கும், எவ்வளோ பெரிய ஆளுமை தெரியுமா, நான் நினைத்தது அத்தனையும் சாதித்திருக்கின்றேன், என்னை எதிர்த்து யாராவது அரசியல் பண்ண முடியுமா என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க மாவட்டத்திலேயே ஆப்பு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பிடியை தான் ஏன் பிரிச்சுக்கணும், ஏன்னா சசிகலா கூட கிடையாது, அதை வைத்து காய் நகர்த்துவதற்கு. இனி வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலேயே உங்களால் பிரச்சனையை தீர்க்க முடியல, தலைமை பதவிக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க, இரட்டை தலைமையாக இருப்போம் என்று காய் நகர்த்தல் பண்ணலாம் பாரு அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து திடீரென முடிவெடுத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. இந்த வையாபுரியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இளங்கோவனுக்கு எதிராக கட்சிக்குள்ளே மட்டும் கருத்து தெரிவிச்சுட்டு சும்மா இல்லை, பொது வெளியிலும் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இளங்கோவன் யாருங்க, திமுக கிட்ட விலை போனவருங்க. அவங்க வீட்டில் அதிரடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திய பிறகு திமுகவுக்கு பயந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த இளங்கோவன் மீது நம்பிக்கை வைத்து சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற 4 சேர்மன் பதவிகளை வெற்றி பெற வேண்டும், என்னன்னா பண்ணிக்க அப்படின்னு சுதந்திரம் கொடுத்தாருங்க. இந்த இளங்கோவனை நம்பி நாங்கள் எல்லாரும் கட்சி வெற்றி பெற வேண்டுமே என்று உழைத்தோம். ஆனால் கடைசியில் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற 4 சேர்மன் பதவிகளும் திமுக தான் வெற்றி பெற்றது. ஸோ நகராட்சி தேர்தலில் ஒட்டுமொத்தமாக கோட்டை விட்டார் இந்த இளங்கோவன்.
கட்சிக்காக உழைக்கிறீங்க, இப்படியாப்பட்டவருக்கு மாவட்ட செயலர் பதவியா? அதாவது கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் இவரை விசாரிப்பாங்க, இப்படி குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களுக்கு போய் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை விட்டு கொடுத்துட்டு இருப்பாருங்க, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. இரண்டாவது, சேலம் மாவட்டத்தில் புறநகர் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி தான் மாவட்ட செயலராக வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் சந்தோஷமாக எடப்பாடி பழனிசாமிக்காக மனு தாக்கல் பண்ணுங்க. ஆனால் கடைசியில் யார் சேலத்துடைய புறநகர் மாவட்ட செயலர் என்று அறிவிப்பு வருகின்ற பொழுது இளங்கோவனுக்கு அறிவித்திருக்காங்க. அதனால் ஆண்டாண்டு காலமாக கட்சிக்காக உழைத்த நாங்கள் இந்த இளங்கோவனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு சேலம் மாவட்டத்தில் கட்சிக்காக உழைக்க மாட்டேங்க, அதனால் பதிவை ராஜினாமா பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வையாபுரி அவர்கள் காட்டமாக கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கின்ற ரத்தத்தின் ரத்தங்க கிட்ட போய் விசாரித்தோம், என்னங்க சேலம் மாவட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி ஒரு சிக்கல், இந்த சிக்கல்லேருந்து மீளுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கின்ற ரத்தத்தின் ரத்தங்கள் சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் முதலமைச்சராக இருந்தார், இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார், முதலமைச்சர் பதவிக்கும் சிக்கல் வந்தது, கட்சியிலும் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருந்தது, கட்சி பிரச்சனையை பார்ப்பாரா இல்லை ஆட்சி பிரச்சனையை பார்ப்பாரா, இப்படி ரெண்டு பிரச்சனையும் தலைக்கு மேலே கத்தியாக தொங்கி கொண்டு இருக்கின்ற போது அவர் மாவட்ட செயலராக இருந்து மாவட்டம் கவனிக்க முடியுமா? அதனால் மாவட்டத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கவனிக்கலைங்க. முதலமைச்சராக இருக்கின்ற போது மாவட்ட பொறுப்பு ஒட்டுமொத்தமாக இளங்கோவன் கிட்ட தான் கொடுத்துருந்தார். மாவட்டத்தில் ஏதாவது மீட்டிங் போடணும், மாவட்டத்தில் ஏதாவது நலத்திட்ட உதவிகள் வழங்கணும், மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு வழிமுறைகள் செய்யணும், கொரோனாவுக்காக இழப்பீடு வழங்கணும், இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் சேலம் மாவட்டத்தில் முன்னெடுக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் இளங்கோவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலராக இருந்து செய்து முடித்தார். அதாவது சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற வரைக்கும் சேலம் மாவட்டத்தினுடைய கண்ட்ரோல் ஒட்டுமொத்தமாக இளங்கோவன் கிட்ட தான் இருந்தது. இந்த இளங்கோவன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலராக இருந்து என்ன செய்வாரோ அதை ஒட்டுமொத்தமாக செய்தவர் இந்த இளங்கோவன் தான். மாவட்டத்தில் என்னென்ன பண்ணியிருக்கிறோம், அடுத்து என்னென்ன பண்ணணும், நம்ம மாவட்டத்தினுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது எல்லாவற்றையும் கண்காணித்து அவ்வப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ரிப்போர்ட் மட்டும்தான் அனுப்புவாரன்றி இவர் தான் மாவட்ட செயலராக இருந்து எல்லாவற்றையும் பார்த்தாரு. அதனால் சட்டமன்ற தேர்தலில் 11 தொகுதிகளில் 10 தொகுதியை அதிமுக அடித்தது. அந்த அளவுக்கு மாவட்டத்தை சிறப்பாக தான் வழிநடத்தி சென்றார் இளங்கோவன் அவர்கள். இப்போவும் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கின்றார், இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றாரு, தலைமைக் கழக செயலாளராக இருக்கின்றாரு, இப்படி மூணு பதவிகள் இருக்கின்ற பொழுது இந்த மூன்றையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது. ஆட்சி இருக்கின்ற பொழுதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் என்று கட்டுப்பட்டு ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கின்றோம், பல குழப்பங்கள் வரும், மாவட்ட செயலராக இருந்ததுக்கிட்டு மாவட்ட பிரச்சனையை பார்ப்பாரா, ஒட்டுமொத்த கட்சியும் பார்ப்பாரா, இல்லை எதிர்கட்சி தலைவராக இருந்து திமுகவுக்கு பதிலடி கொடுப்பாரா? அதனால தான் நம்ம மாவட்ட செயலராக இருந்து கொண்டு நம்ம வேலையை இளங்கோவன் அவர்கள் கடந்த காலத்தில் பார்த்தார் இல்லையா, அது சிறப்பாக இருந்தது, இப்போ ஏன் அவரையே மாவட்ட செயலராக அறிவிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இளங்கோவன் அவர்களை வந்து மாவட்ட செயலராக அறிவித்திருக்கின்றார். நம்பிக்கைக்குரியவருங்க, திமுக கிட்டலாம் இவர் விலை போகலைங்க. அதாவது என்னவோ வந்து சேலம் மாவட்டம் மட்டும்தான் திமுக கிட்ட தோத்துட்டு மாதிரியும் மற்ற மாவட்டத்திலிருக்கிற எல்லா சேர்மன் பதவிகளும் அதே மாதிரி மாவட்ட சேர்மன் பதவிகள் அத்தனையும் அதிமுக கைப்பற்றின மாதிரியும் சேலம் மாவட்டத்தில் கோட்டை விட்டவர் இளங்கோவன் அவருக்கு எதுக்கு மாவட்ட செயலர் பதவி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கடி உயர்த்துறாங்க. அதாவது இவங்கெல்லாம் வேடந்தாங்கள் பறவை போலங்க. ஒன்று தலைமைக்கு எதிராக பேசினா திமுகவுடைய கரிசனம் கிடைக்கும், அதன் மூலமாக ஆளுங்கட்சியிலிருந்து ஏதாவது ஒரு பலனை பெறலாம் என்பதற்காக தான் திடீரென தன்னுடைய ஒன்றியச்செயலாளர் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொதித்து எழுந்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தகுதியும் தன்னுடைய தலைமை பண்பும் மாவட்ட செயலாளரோடு சுருங்கிவிடக்கூடாது, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் என்று அவர் நினைத்து விட்டார். அதனால் பொறுப்பை இன்னொரு இடத்துல கொடுத்திருக்கின்றார். இன்னும் சில இரத்தத்தின் இரத்தங்கள் வந்து ஒரு உண்மையான செய்தியை சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து இந்த இளங்கோவன் அவர்கள் நீண்ட நாளாக கேட்பது இந்த மேலவை எம்பி பதவி. இப்போ அதிமுக சார்பில் ரெண்டு மேலவை எம்பிக்கள் வந்து அதிமுகவுக்கு கிடைக்கும், அதில் ஒன்று இளங்கோவனுக்கு வேண்டும் என்று நீண்ட நாளாக கேட்டுட்ருக்காரு. அதனால் இப்போது மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்து அந்த எம்பி பதவியை தகுதியானவர்களுக்கு தரலாம், அதுவும் கட்சியில் நிறைய பேர் வந்து ஏற்கனவே எம்பியாக இருந்தாங்க, இந்த முறையும் நமக்கு கிடைக்கும் என்று நிறைய பேர் காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி போட்டியாக இருக்கிற இந்த தருணத்தில்
தன்னுடைய நெருக்கமாக இருக்கின்ற இளங்கோவனுக்கு பதவியை பெற்றுக் கொடுத்துட்டார் பாருங்க எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எந்த ஒரு கட்சிக்காரர்களும் மூத்த தலைவர்களும் கோபத்துக்கு வந்துடக் கூடாது என்பதற்காகத்தான் தன்னுடைய பதவியை விட்டு கொடுத்தாலும் பரவாயில்லை அப்படின்ற எண்ணத்தில் பதவியை விட்டு கொடுத்து அந்த மேலவை எம்பி ஆனது உரியவர்களுக்கு கட்சியில் உழைத்தவர்களுக்கு தரலாம் என்று எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருக்கின்றார். நீங்கள் ஒன்றா பாருங்கள், இந்த மேலவை எம்பி ரெண்டு சீட்டை நல்லா ஆராய்ந்து அறிந்து கட்சியில் சலசலப்பு இல்லாத அளவுக்கு கொடுப்பார். அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையாக வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது பாருங்கள் அப்படின்னு இன்னொரு ரத்தத்தின் ரத்தங்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் சில ரத்தத்தின் ரத்தங்கள் சொல்கிறாங்க இது ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது, இவங்க தான் மேலவை எம்பியாக இருக்கணும், நீங்கள் தான் மனுதாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் விட்டுட்டு போகிறதுக்கு ரணகலமே நடக்கும் பாருங்கள். இதை சமாளிக்கின்ற போது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை திறனே வெளிப்பட போகுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ எப்படியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த 5 ஆண்டுகள் போர்க்களம்தான், அடிக்கடி சிக்கல்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். அதற்காக எடப்பாடி பழனிசாமியுடைய தலையெல்லாம் போயிடாது. கண்டிப்பாக எவ்வளவோ நெருக்கடியை எதிர்கட்சியாக இருந்து திமுக தந்தது, அதையெல்லாம் சமாளித்து வந்தவர். இன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்து ஈஸியாக அரசியல் பண்ணலாம், திமுக தவறு பண்ணுகின்ற இடத்துல இருக்கிறது. தலைமையில் இருக்கிறவங்க தப்பு பண்ணலனா கூட திமுக கட்சியில் இருக்கிறவங்க தப்பு பண்ண போகிறாங்க, அவங்க தப்பை சுட்டி காட்ட போகிறோம். அதனால் இப்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியலே ஈஸியாக இருக்க போது. அதனால் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆதரவாளர்கள் இழந்து நிற்பதனால் அவர் குரல் எழுப்புவார், அவர் குரலானது எந்த விதத்திலும் எடுபடாது. அந்த விதத்தில் இந்த சிக்கல்கள் எல்லாம் காலத்தால் அப்படியே கரைந்து போயிடும், தலையெல்லாம் ஒன்றும் போயிடாதுங்க, தப்புங்க. இனி அதிமுக ஒற்றை முகமாக எடப்பாடி பழனிசாமி வருவார். டிசம்பர் மாதம் கண்டிப்பாக அதிமுக ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்படலாம். டிசம்பருக்குள்ளாக அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை கூட்டணும். புதிய பொறுப்பாளர்கள் யார் என்று அந்த செயற்குழுவில் வந்து பார்த்திங்கன்னா தீர்மானமாக ஏற்றப்படும். அதில் புதிய நியமன பதவிகள், அதே மாதிரி புதிய தலைமை பொறுப்புகள் என்று சில திருத்தங்கள் செய்து இந்த செயற்குழு பொதுக்குழு நடந்ததுக்கான அத்தாட்சியை கொண்டு போய் தேர்தல் கமிஷனத்தில் கொடுப்பாங்க. தேர்தல் கமிஷன் ஆனது எடப்பாடி பழனிசாமியை ஒற்றை தலைமையாக அங்கீகரிக்கும். அதற்கு பிறகு அதிமுகவுடைய வேகம் இரட்டை மடங்காகும், 2024 பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு ரத்தத்தின் ரத்தங்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சசிகலா அவர்கள் பல விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்களாம், அது ஒரு தனி வீடியோவை பார்க்கலாம். சிக்கல் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு சேமியாக சாப்பிட்ற மாதிரி என்னுடைய கருத்து. யாராரோ எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தலாம்னு பார்த்தாங்க, ஆனால் வீழ்த்த முடியல. அவர் பீனிஸ் பறவை போல் எழுந்து தான் வருகின்றார். உங்களுடைய கருத்தும் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.